ஹை கைஸ், இன்னைக்கு நம்ம 2019 ரிலீஸ் ஆன மெர்மைட் டவுன் அப்படின்ற ஒரு படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். பொதுவா இந்த மெர்மைட் படங்கள்லாம் வந்து ஃபேண்டஸியா இருக்கும், கொஞ்சம் ஹாரரா அந்த மாதிரி தான் எடுத்துட்டு இருப்பாங்க. ஆனா இங்க வந்து த்ரில்லர் ட்ரை பண்ணிருக்காங்க. இந்த படத்துல ஒரு கடல் கனியை பிடிக்கிறாங்க, அது மட்டும் இல்லாம அதோடைய வாலை தனியா வெட்டிடுறாங்க. தன்னுடைய வால் இல்லாததுனால மனுஷங்க மாதிரி காலெல்லாம் முளைச்சு மனுஷங்களா மாறினது மட்டும் இல்லாம நம்மளுடைய பூமியில மாட்டிக்கிறாங்க. சாதாரணமா மாட்டிக்கல, ஒரு சைக்கோ நடத்துற ஒரு பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல்ல மாட்டிக்கிறாங்க. அவங்களுக்கு அவங்களுடைய வால் கிடைச்சதா, அவங்க அந்த சைக்கோ கிட்ட இருந்து எப்படி தப்பிச்சாங்க, இது எல்லாத்தையும் சொன்ன கதை தான் மெர்மைட் டவுன். அண்ட் வெல்கம் டு தமிழ் சேனல்னா உங்கள் யாரோ ஆச்சுன்னு யாரோ இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் ஐக்கோனை பிரஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நாளைக்கு ராத்திரியில இருந்து தமிழ் வாய்ஸ் ஓவர் 2 சேனல்ல ஹாரி போட்டர் சீரீஸ் தொடங்க போது, மறக்காம அதை பார்த்து என்ஜாய் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த த்ரில்லிங்கான படத்தோட கதைக்குள்ள போயிடுவோம். இப்போ ஒரு போட்டுக்குள்ள ரெண்டு வயசான ஃபிஷர்மேன்ஸ் வந்து நல்லா சரக்கடிச்சுட்டு அவங்க பாட்டுட்டு பேசிட்டு இருக்காங்க. அப்ப என்ன பேசிட்டு இருக்காங்கன்னா, இந்த மெர்மைட் மேலாம் உனக்கு நம்பிக்கை இருக்கான்னு போது, டே கண்டிப்பா இருக்கடா, அதுக்கு முடி இப்படி இருக்கும், உடம்பு இப்படி இருக்கும்ன்ற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. மெர்மைடை பிடிச்சா எவ்வளவு வில போகும் இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அதுல ஒருத்தர் இஷ்டத்துக்கு சொல்லிட்டே இருக்காரு, கோடி கணக்குல வில போவோம், நம்ம மட்டும் ஒண்ணு புடிச்சோம்னா வேற லெவலுக்கு எங்கேயோ பெரிய ஆள் ஆயிடலாம்ன்ற மாதிரி பேசிட்டே இருக்கும் போது, நம்ம ஒண்ணு பண்ணுவோம்டா, சோறு தண்ணி இல்லாம கடற்குள்ள போயிட்டு மெர்மைடை தேடுவோம், கண்டிப்பா கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா 100 வருஷங்களுக்கு முன்னாடி இந்த இடத்துல நிறைய மெர்மைடை பார்த்ததா நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, அதனால நமக்கு கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னு சொல்லும் போது ஒருத்தர் கேட்கிறாரு, அப்ப கடைசா என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்கும் போது, முதல்ல வாழை வெட்டணும் அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு வாழை வெட்டணும் அப்படின்னு கேட்கும் போது, ஆமாண்டா, இத்தனை வருஷங்களா அதுங்க உயிரோட இருக்குன்னா எவ்வளவு டேலண்டடா திறமையா யோசிக்கோங்க, நம்ம போட்டுக்கு எடுத்ததுக்கு அப்புறமா உடனே தப்பிச்சு போயிடுச்சுனா அதனால நம்ம வாளை வெட்டிட்டோம்னா அதனால நீந்தவே முடியாது, வகையா மாட்டிக்கும். அது மட்டும் இல்லாம ரெண்டு பார்ட்டா வித்தா அதிகமா விக்கலாம்ன்ற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஒரு முடிவோட தான் இருக்காங்க போல இருக்கு, சரின்னு சொல்லிட்டு வண்டியில எல்லாத்தையும் லோட் பண்ணிக்கிட்டு கிளம்பிட்டாங்க. சோ அவங்க ஒரு இடத்துல வலைய போட்டுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு யாச்சு மாதிரி ஒரு சின்ன போட்ல வந்து ஒருத்தரை காட்டுறாங்க, இவர் பேர் பயஸ். இவர் ஒரு டாக்டர் போல இருக்கு, இவர் தன்னுடைய கிளினிக்கு கால் பண்ணி வேலை எல்லாம் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம இவங்க ரெண்டு பேரையும் நோட்டீஸ் பண்றாரு, என்ன பண்றாங்க இவங்க, இவங்களை சுத்தி இவ்வளவு காக்கா இருக்கு அப்படி இப்படின்னு இவங்க பேசிக்கிட்டே இருக்கும் போது வலையில வந்து மெர்மைட் மாட்டிக்குது. அப்படி தொக்கா மேல தூக்கிட்டாங்க. இதெல்லாம் இவர் பாத்துட்டு இருக்காரு இந்த டாக்டர் பயஸ், புடுறா புடுறா இதை விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பக்கமா ஓடிட்டு இருக்காங்க அந்த ரெண்டு பேரும். அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துகிட்டு அந்த மெர்மைட அடிக்கிறாங்க பாருங்க. அந்த மெர்மைட் ஒரு மாதிரி கத்துது, அந்த சவுண்ட் வந்து எப்படி டிஸ்கிரைப் பண்றதுன்னு தெரியல, இந்த பன்னி எல்லாம் கத்தும் தெரியுமா, அந்த மாதிரி ஒரு சவுண்டோட அந்த மெர்மைட் கத்திட்டு இருக்கு. இதை புடுறா, நான் போய் கோடால எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கீழே போறாரு. அப்ப வந்து பிடிச்சிட்டு இருப்பாரு மெர்மைட, அவரால் பேலன்ஸ் பண்ண முடியல, மெர்மைட் வந்து தண்ணியில போயிடுது. அது மட்டும் இல்லாம இவர் கையோட இழுத்துட்டு போயிடுது. ஷிப்ல இருக்க அந்த வயசானவர் என்ன பண்றாருன்னா, கன் எடுத்து இஷ்டத்துக்கு சுடுறாரு. அவங்க ஃப்ரெண்டு கத்துறாரு, டேய் நானும் மாட்டிட்டு இருக்கேன்டா என்ன சுடாதான்னு சொல்லும் போது அவரையும் சேர்த்து சுட்டுறாரு. இப்ப இதெல்லாம் வந்து பயஸ் பாத்துட்டு இருக்காரு. அவருடைய கப்பலை தூரமா நிறுத்திட்டு இவர் என்ன பண்றாருன்னா, அப்படியே நீந்திக்கிட்டே இந்த கப்பலுக்கு வராரு. இந்த கிழமை என்ன பண்றான்னா, அந்த மெர்மைட் வந்து இப்படியும் அப்படியும் சுத்திட்டு இருக்கும் போது வலைய போட்டு மறுபடியும் அந்த மெர்மைடை பிடிச்சிடறோம். இந்த தடவை அந்த மெர்மைடோட வால்ல வந்து கம்பியை மாட்டி தொங்க விட்டுறான் தலைக்கையில. இப்பதான் யாருக்குமே தெரியாம அந்த போட்ல ஏறாரு பயஸ். இந்த மெர்மைட் பாக்குது, அப்படா என காப்பாத்த ஒருத்தன் வந்துட்டான்ற மாதிரி பாத்துட்டு இருக்கு. ஆனா காப்பாத்துல நேரா போயிட்டு உள்ள போய் ஒளிஞ்சிட்டு என்ன பண்றான் அப்படின்றத பாக்குறோம். இங்க பார்த்தா இந்தால அவர் சொன்ன மாதிரியே நம்ம மெர்மைட ரெண்டு துண்டா வெட்டிட்டு இருக்காரு. இது தாங்க முடியாம மெர்மைட் கத்திட்டே இருக்கு. கடைசியில ரெண்டு துண்டா வெட்டிடுறாப்புல, வால் ஒரு பக்கமும் இந்த பொண்ணு ஒரு பக்கமும் ரெண்டா ஸ்பிளிட் ஆயிடுறாங்க. இந்த பொண்ணு எடுத்துட்டு போயிட்டு அங்க மீன் எல்லாம் போட்டு வைப்பாங்க தெரியுமா, அந்த இடத்துல போட்டுறான். அது மட்டும் இல்லாம டாக்டர் பயஸ் அங்க இருக்கிறதையும் கண்டுபிடிச்சிடறாரு. கண்ணை வச்சு மிரட்டிட்டு இருக்காரு, யார் நீ என்ன பண்ணிட்டு இருக்க போது, தயவு செய்து சுற்றாத, உனக்கு பணம் தானே வேணும், நான் தரேன், நான் ஒரு பணக்காரன் தான், எனக்கு அந்த மெர்மைட கொடுத்துருன்ற மாதிரி பேசும்போது, இங்க இவங்க பேரம் பேசிட்டே இருக்கும் போது அந்த வால் மட்டும் என்ன பண்ணுதுன்னா அப்படின்னு நீதி தண்ணியில விழுந்துடுது. இப்ப அந்த வயசானவர் அதை எட்டி பாத்துட்டே இருக்கும் போது பின்னாடியில இருந்து அவருடைய கோடாலேயே எடுத்து அவரையே போட்டு தள்ளுறான் இந்த பயஸ். அது மட்டும் இல்லாம போயிட்டு அந்த மெர்மைட பாக்குறான். அப்படியே கட் பண்ணா ஒரு பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல் காட்டுறாங்க. இந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஓனர் தான் இந்த பயஸ். அங்க ஏகப்பட்ட யங் கேர்ள்ஸ் இருக்காங்க, ஆனா எல்லாருமே பைத்தியங்க. பைத்தியங்கள்லாம் கம்ப்ளீட்டா பைத்தியங்கள் கிடையாது, இவங்க நார்மல் தான், ஆனா திடீர் திடீர்னு வந்து எக்ஸ்ட்ரீமுக்கு போயிடுவாங்க. அதனால இங்க வந்து இவங்களை பாதுகாப்பா வச்சுட்டு இருக்காங்க. இப்போ இவங்க எல்லாருமே வந்து கும்பலா உட்காந்து டிவி பாத்துட்டே இருக்கும் போது அங்க ஒரு பொண்ணு நானும் வரேன் நானும் வரேன் கேட்டுட்டே இருக்கா. ஆனா கேமரால அந்த பொண்ணை பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ஃபேடா இருக்கா. என்னன்னு பார்த்தா அவ ஒரு பேய். இந்த கேங்ல யாருக்குமே தெரிய மாட்டா, ஆனா ஜூன் அப்படின்ற ஒரு பொண்ணு கண்ணுக்கு மட்டும் தெரியவா. இங்க இருக்க பொண்ணுங்க எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருப்பாங்க, ஜூனுக்கு பைத்தியம், இப்ப பார்த்தாலும் அவளுடைய இமேஜினரி ஃப்ரெண்ட் கிட்ட தான் அவ பேசிட்டு இருக்கா, அந்த மாதிரி அவங்க நினைச்சிட்டு இருப்பாங்க. இப்ப அந்த பேய் வந்து அந்த ஜூன் கிட்ட என்னையும் சேர்த்துக்கோ என்னையும் சேர்த்துக்கோன்னு சொல்லிட்டு நச நசன் சொல்லிட்டே இருக்கும் போது அந்த ஜூன் என்ன சொல்றாங்கன்னா, சரி ஓகே போயிட்டு ஒலிம்பிக் ஸ்கோர் என்னன்னு பாத்துட்டு வா, நான் உன சேர்த்துக்கிறேன்ற மாதிரி சொல்லி அனுப்புறாங்க. இங்க இருக்கிறவங்க எல்லாம் இதை கேட்டு சிரிக்கிறாங்க, ஏன்டி இமேஜினரி ஃப்ரெண்டா இருந்தாலும் இதெல்லாம் அடி பண்ண சொல்லுவேன்ற மாதிரி அவங்களும் ரொம்ப ஹாப்பியா அந்த பக்கம் ஓடிட்டே இருக்கும் போது இப்ப அந்த மெர்மைட் கத்துற சவுண்ட் வந்து இவங்களுக்கு கேக்குது. இது மட்டும் இல்லாம அந்த ஹாஸ்பிட்டல்ல ரெண்டு கார்ட்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்கும் அந்த சவுண்ட் கேக்குது. இப்ப அந்த கார்ட்ஸ் ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. அதுல ஒருத்தர் என்ன சொல்றான்னா, இந்த டாக்டரை பத்தி நீ என்ன நினைக்கிற, எனக்கு ரொம்ப வேடா இருக்கு, ஏன்னா இந்த இடத்துலயே ஒரு அண்டர் கிரவுண்ட் பேஸ்மெண்ட் இருக்கு, அதுக்குள்ள ஏதோ வித்தியாசமான சவுண்ட் எல்லாம் வருது, ஏதோ ரிசர்ச் எல்லாம் பண்ணிட்டு இருக்கான் அந்த ஆளு. சரி ஓகே அதை விட, இந்த லாக்கர்ல பாத்தியா ஒரு கன் இருக்கு, டாக்டருக்கு எதுக்கு மிஷின் கன், இந்த மாதிரி நிறைய டவுட் எனக்கு இருக்குன்னு சொல்லும் போது இன்னொருத்தன் சொல்றான், நமக்கு எதுக்கு, நம்ம வந்தோமா வேலையா பார்த்தோமா போனோமான்னு இருக்கணும்ன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இங்க அந்த பே எங்க இருந்தா சவுண்ட் வருது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி எப்படி தேடிட்டு போகும்போது ஒரு ரெஸ்ட் ரூம்ல வேறையோ பார்த்துட்டு பயந்துடுறா. அங்க இருந்து ஓடி வந்து நம்ம
ஜூன் கிட்ட, ஜூன் இந்த மாதிரி ரெஸ்ட் ரூம்ல ஏதோ ஒன்னு இருக்கு பாக்கிறதுக்கே பேய் மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே அவ வந்து எல்லாருக்கிட்டே சொல்றா, ஏ ரெஸ்ட் ரூம்ல ஏதோ இருக்கு வாங்க போய் பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப எல்லாருமே போறாங்க. அப்ப அந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு வார்டன் மாதிரி இருப்பாங்க, அவங்க வந்து அவங்க எல்லாருமே தடுத்து தோப்பாரமா உங்களை மாதிரி ஒரு பொண்ணு தான் புதுசா வந்திருக்கா, அவளுக்கு இந்த இடம் செட் ஆகல, அதனால நீங்க வந்து புரிஞ்சுக்கோங்க, அவளை தனியா விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரையும் கூட்டு போயிடறாங்க. இப்போ இந்த டாக்டர் ஏதோ நோட்ஸ் மாதிரி எடுத்து படிச்சுட்டு இருக்கான். அந்த நோட்ஸ்ல என்ன இருக்குன்னா, அந்த மெர்மேட் எங்க கூட்டிட்டு வந்ததுல இருந்து என்னென்ன மாற்றங்கள் அதுக்குள்ள ஏற்படுதுன்ற மாதிரி நோட்ஸ் எல்லாம் நமக்கு காட்டுறாங்க. முதல் நாள்ல இருந்து 120 நாட்களுக்குள்ள அவளுக்கு கால்கள் எல்லாம் வளர்ந்துருச்சு, அவ ஒரு மனுஷியாவே மாறிட்டா, அவ சாப்பிடுறது எல்லாமே மீன் தான், அவளுக்கு தண்ணியில இருக்க மட்டும் தான் பிடிச்சிருக்கு, இந்த மாதிரி போட்டோஸ் எல்லாம் வச்சு நமக்கு காட்டுறாங்க. இப்படியாகவே 3 போகுது. சோ அந்த இடத்துல மெர்மேட வந்து பைத்தியங்களோட பைத்தியங்களா வந்து அந்த டாக்டர் வச்சு பாத்துக்கிறாரு. இப்ப திடீர்னு அந்த பொண்ணு கத்துற சவுண்ட் கேக்குது, அதாவது அந்த மெர்மேட் கத்துற சவுண்ட் கேக்குது. சோ இதை கேட்ட அந்த பேய் வந்து ஓடி வந்து பாக்குறான். அப்ப என்ன ஆகுதுன்னா, இந்த மெர்மேட் அப்படியே தவழ்ந்து வந்து நடக்க முடியல, அந்த ஸ்விம்மிங் பூல்லே தண்ணியிலே இருக்க ஆசைப்படுறாங்க. ஏன்னா உங்களுக்கே தெரியும் அது ஒரு மெர்மேட் இல்லையா. இப்போ இந்த பேய் இதை வந்து பார்த்துதான் நேரா வந்து யார் கண்ணுக்கு தெரியும், ஜூன் கண்ணுக்கு மட்டும் தான் தெரியும். ஜூன் கிட்ட வந்து எல்லா டீட்டெயிலும் சொல்லுது, இந்த மாதிரி டாக்டர் கூட்டினு வந்து அந்த பொண்ணுக்கு கால் முளைச்சிருக்கு, அது கால் முளைச்சா ஏ ஏதாவது ஊனமா இருக்க போறாங்க, வீல் சேர் ஏதாவது பாத்தியான போது வீல் சேர் எல்லாம் பாக்கல, அந்த பொண்ணு தவழ்ந்து தவழ்ந்து தான் போயிட்டு இருக்கு, எனவும் வியடா இருக்கேன்ற மாதிரி எல்லாம் அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. சோ இந்த பேய் பொண்ணை காட்டுறாங்களா, அவங்க முகம் எல்லாம் தழும்பா இருக்கு, யார் உண்மையிலேயே ஒருவேளை ஜூன் கண்ணுக்கு மட்டும் தெரியற ஒரு கேரக்டரா அந்த மாதிரி நமக்கு தோணும். இப்போ ஒரு நாள் அதே ஸ்விம்மிங் பூல்ல அந்த மெர்மேட் வந்து தண்ணிலே அப்படி அப்படிமா விளையாடிட்டே இருக்காங்க. இப்ப இந்த பேய் பொண்ணு உட்காந்து பாத்துட்டே இருக்கா, யார் கண்ணுக்குமே தெரியாத அந்த பொண்ணு மெர்மேட் கண்ணுக்கு தெரியறாங்க. அது மட்டும் இல்லாம தட்டு தடு மாதிரி அந்த வீல் சேர்ல உட்காந்துக்கிட்டு இந்த பேய் பொண்ணு போறதெல்லாம் அவங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டு வராங்க. முதல் தடவையே அவங்க வந்து வீல் சேர்ல உட்காந்துருக்காங்க இல்லையா, சோ இதை வந்து அந்த பேய் பாத்துட்டே இருக்கு, இவங்க என்னதான் பண்றாங்கன்னு சொல்லிட்டு என்னென்னமோ பண்ணுது அந்த மெர்மேட். கடைசியில பார்த்தா அந்த இடத்தை விட்டு தப்பிக்கிறதுக்காக தான் அந்த மெர்மேட் ட்ரை பண்ணிட்டு இருக்கு. இப்ப இதை வந்து இந்த பொண்ணு பாத்துறாங்க, பேய் பொண்ணு அப்படியே பாத்துட்டு இருக்கா. சோ ரெண்டு பேரும் மாறி மாறி பாத்துக்கிறாங்க. பாவம் அந்த இடமே வந்து பயங்கரமா லாக் பண்ணப்பட்டிருக்கு, அதனால மெர்மேடால தப்பிக்க முடியல. இப்போ இப்படியே போயிட்டு இருக்கும் போது ஒரு நாள் வந்து இந்த டாக்டர் வந்து நோட்டீஸ் பண்றான், இவ எப்படி வீல் சேர்ல ஏறி உட்கார்ந்தா, பரவாயில்லையே வேகமா வளர்ச்சி எல்லாம் மாற்றம் அடைஞ்சிட்டே இருக்கேன்ற மாதிரி இவன் பாத்துட்டு இருக்கான். இங்க கட் பண்ணி இந்த மெர்மேட காட்டுறாங்க, இவ பெட்ல உட்காந்துட்டு அவளால பேச முடியல, ஏதோ ஒரு அஞ்சலி பாப்பா மாதிரி படுத்துட்டு இருக்கா. போ அந்த இடத்துல ஒரு இன்சார்ஜ் இருக்காங்களா, இவங்களை எல்லாம் பாத்துக்கிறான் அந்த ஆயா, அவங்க வந்து கிட்ட வராங்க. இவங்க வந்து என்னென்னமோ பேச ட்ரை பண்றாங்க, ஆனா ஒண்ணுமே புரியல. பக்கத்துல இருந்து அந்த பேய் வந்து ஏதாவது சோறு கீறு குடுங்கம்மா அப்பதான் அவ பேசுவா, எதுவுமே கொடுக்க மாட்டீங்கன்ற மாதிரி பேய் சொல்லிட்டு இருக்கு. ஆக்சுவலி இதெல்லாம் உங்களுக்கு கேட்காது. இப்ப அந்த கேர்டேக்கர் இருக்காங்களா ஆயா, அவங்க வந்து அங்க இருந்து கிளம்புறாங்க, உங்ககிட்ட எல்லாம் பேச முடியாதுன்னு சொல்லிட்டு. அப்போ வந்து நம்ம மெர்மேட் வந்து ஒரு மாதிரி உரும்புறா, அந்த நாயங்கள்லாம் உரும்புவோம்ல, நீயா கூப்பிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போகும்போது அவங்க ட்ரெஸ்ல வந்து ஒரு பச்சை கலர்ல ஒரு டாய் இருக்கும், அது ஏதோ பாசின்னு நினைச்சுக்கிட்டு அதை பிடிச்சி அதை சாப்பிட ஆரம்பிக்கிறா. இவங்க அப்படியே ஒரு மாதிரி வியடா பாத்துட்டு இருக்காங்க, என்னடி இது அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம அங்க இருந்த மீன் தொட்டியை திறக்கிறாங்க, இவ பாத்துட்டு மீன் தொட்டியை பயங்கரமா பயப்படுறா. அதுல இருந்து ஒரு மெர்மேட் பொம்மையை எடுத்து இவ வந்து உடச்சு சிம்பாலிக்கா சொல்றா, என்ன இந்த மாதிரி தான் இங்க அடைச்சு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இவ வந்து சைன் லாங்குவேஜ் பேசுறா அப்படின்றது இவங்களுக்கு நல்லாவே புரியுது. இவங்க வந்து இன்னொரு இன்சார்ஜ் கிட்ட என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, இந்த மாதிரி அந்த பேஷண்ட் சைன் லாங்குவேஜ் பேசுறா, சோ அவ ஏதோ பேசணும்னு நினைக்கிறா, அதை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும், அதனால அந்த டாக்டர் கூடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு டாக்டருக்கு இன்ஃபார்ம் பண்றாங்க. ஆனா இங்க நம்ம மெர்மேட் என்ன பண்றான்னா, அவளுக்கு வந்து அது பிடிக்கல, அவளை வந்து ரிசர்ச் பண்றான் அந்த டாக்டர், டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். அதெல்லாம் நினைச்சு பார்த்து ரொம்பவும் கஷ்டப்பட்டு இருக்காங்க அந்த மெர்மேட். மெர்மேட் கஷ்டப்படுறத பார்த்து இந்த பேயா இருக்கால அந்த பொண்ணு கஷ்டப்படுறா, அவங்களுக்கு பிளாங்கெட் எல்லாம் போட்டு விட்டு அவளால என்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் பாத்துக்கிறா. இப்ப புதுசா ஒரு டாக்டர் கூப்பிட்டு இருக்காங்களா, அவர் வராரு, அவர்கிட்ட வந்து இந்த பொண்ணை காட்டுறாங்க, இவளை பாருங்க எப்ப பார்த்தாலும் இந்த பாத்ரூம்ல தான் இருக்கா, இவளுக்கு தண்ணி தான் பிடிச்சிருக்கு, இவதான் அந்த பேஷண்ட் நான் சொன்ன இல்லையா சைன் லாங்குவேஜ் பேசுறான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னும் போது இப்போ டாக்டர் என்ன பண்றாருன்னா, எல்லாரையும் கும்பலா உட்கார வச்சு பேசிட்டு இருக்காரு. அப்ப வந்து இந்த பொண்ணு சைன் லாங்குவேஜ்ல நிறைய விஷயங்களை சொல்றா, இந்த மாதிரி நாங்கெல்லாம் கடல் உலகத்தை சார்ந்தவங்க, பல ஜென்ரேஷனுக்கு முன்னாடி கடல்ல இருந்து எங்களை கூட்டிட்டு வந்து இங்க குடும்பம் நடத்தி அது மூலியமா எங்க நிறைய குழந்தைங்களும் பிறந்திருக்காங்க, அவங்க எல்லாம் அவங்க யாருன்னு தெரியாம இந்த உலகத்துல சுத்திட்டு இருக்காங்கன்ற மாதிரி சொல்லிட்டு, இந்த மாதிரி தன்னுடைய வாழை வெட்டிட்டாங்க, இந்த மாதிரி இங்க மாட்டிக்கிட்டேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டே இருக்கும்போது அவங்களுக்கு வந்து தெளிவா புரியல, கெஸ்ஸிங்ல தான் அவர் எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்காரு. கடைசியில புரிஞ்சுக்கிறாரு, இவ வந்து தன்னை வந்து ஒரு மெர்மேட்னு சொல்றாங்க, கடத்திட்டு வந்துட்டாங்கன்னு சொல்றா, அவளால மூச்சு விட முடியல, அவளுக்கு தண்ணி தேவைப்படுது, கூடிய சீக்கிரமே இறந்துருவா அப்படின்றத சொல்றான்னு சொல்லும் போது அங்க இருக்கிற எல்லா கேரக்டரும் சிரிக்கிறாங்க, வந்து மெர்மேடா அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம இந்த மெர்மேட் என்ன சொல்றானா, இங்க ஒரு பொண்ணு இருக்கா, அவ என் கண்ணுக்கு தெரியறா, உங்க கண்ணுக்கு எல்லாம் தெரிய மாட்டான்றதையும் சொல்றாங்க. ஜூன் எஞ்சி ஆமாமா எனக்கு தெரியவா அவ அப்படின்ற மாதிரி சொல்லும் போது அங்க இருக்கிற எல்லாருமே ஷாக் ஆயிடறாங்க, அவளுக்கு எப்படி இது தெரியுது, அவ எப்படி சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு. சரி சரி எல்லாரும் போய் படுங்க டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பெட்ரூம் கண்பிறாங்க. இங்க பெட்ரூம்ல வந்து அந்த பேய் நின்னுட்டு இருக்கா, அங்க எல்லாருமே பேசிக்கிறாங்க, அவ வந்து மெர்மேடா, அதை நீங்க நம்புறீங்களான்ற மாதிரி பேசி சிரிச்சுக்கிறாங்க. இந்த பேய் பொண்ணு பார்த்துட்டு இவங்க யாருமே புரிஞ்சுக்க மாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டுட்டே இருக்கும் போது, இப்ப அன்னைக்கு நைட்டு ராத்திரி காட்டுறாங்க, இந்த செக்யூரிட்டிஸ் வந்து என்ன பண்றாங்கன்னா, நம்ம மெர்மேட வந்து கட்டி அங்கிருந்து தர தர தரன்னு இழுத்துட்டு போயிடுறாங்க. அந்த டாக்டர் தான் அப்படி கூட்டிட்டு வர சொல்லியிருப்பான், ஏன்னா வந்து இந்த மாதிரி இவ சைன் லாங்குவேஜ்ல எல்லா உண்மையும் யாருக்கும் சொல்லிடக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த மெர்மேட பேஸ்மெண்ட்டுக்கு இழுத்துட்டு போறான் அந்த டாக்டர். பேஸ்மெண்ட் குள்ள போறான், ஒரே தண்ணியா இருக்கு, அதுக்கடியில இன்னொரு ஒரு பேஸ்மெண்ட் இருக்கு, அதுக்குள்ள போயிட்டு நம்ம மெர்மேட தூக்கி போட்டுட்டு நீ ரொம்ப யோசிக்கிற அதெல்லாம் தப்புன்ற மாதிரி எல்லாம் பேசிட்டே இருக்கும் போது இங்க அப்படியே கட் பண்ணா, இந்த பெட்ரூம்ல இருக்காங்களா அந்த பொண்ணு காணாம போயிட்டான்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாம இதை வந்து கண்டிப்பா அந்த டாக்டர் தான் பண்ணிருப்பாரு, நான் போய் காப்பாத்தி கூட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹெல்மெட் போட்டுட்டு ஒரு பொண்ணு
இருப்பா, அவ வெளியில போறா. இங்க அந்த மெர்மேட லாக் பண்ணிட்டு மேல வரா இந்த டாக்டர். அப்ப அந்த பொண்ணை பாத்துறான், என்ன பண்ண போறா, அந்த பொண்ணை காப்பாத்த போறியா, சரி சரி போ, அவளுக்கு உன்னோட ஹெல்ப் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டா விட்டுறான். இந்த பொண்ணு அப்படியே உள்ள போறா. இங்க அந்த பே இருக்கால, அவ வந்து நம்ம மெர்மேட அடிச்சு வச்சிருக்க அந்த செல்லுக்கு உள்ள இருந்து தட்டுறா, இங்க பாருடி, இங்க பாரு, இங்கதான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இந்த ஹெல்மெட் போட்டிருக்கால அந்த பொண்ணு வேற ஒரு டோரை எட்டி பாக்குறா, அங்க பார்த்தா ஒரு மொட்டையை காட்டுறாங்க. ஒரு பொண்ணு மொட்டையா இருக்கா, அவளை வச்சு நிறைய ரிசர்ச் எல்லாம் பண்ணிருப்பாங்க போல இருக்கு. அது மட்டும் இல்லாம டோர் ஓபன் ஆகி இப்ப அந்த ஹெல்மெட் போட்ட பொண்ணு இருக்கால, அவள் அந்த மொட்டை சைக்கோ வந்து துரத்திட்டு வரும்போது அவ ரொம்பவும் பயந்து போயிடறா. அப்ப வந்து அண்டர் கிரவுண்ட்ல ஏதோ ஒரு டோர் மாதிரி இருக்கு, அதை யூஸ் பண்ணி அந்த பாதாளத்துக்குள்ள குதிச்சிடறா. குதிச்சதுக்கு அப்புறமா தான் தெரியுது அங்க ஒரு எலும்பு குடுகளும் அழுகி போன பிணங்களும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம அங்க ஒரு கொடூரமான நாய் இருக்கு. இந்த மாதிரி பொணங்களை சாப்பிடத்துக்குன்னே அவன் வளர்த்து வச்சிருப்பான் போல இருக்கு. இப்ப இதெல்லாம் வந்து மேல கேமரால வந்து ரசிச்சு ருசிச்சு பாத்துட்டு இருக்கான் அந்த சைக்கோ டாக்டர். அவ்வளவுதான், இந்த ஹெல்மெட் போட்ட பொண்ணு காலி. இங்க வந்து அந்த செல்லுல மெர்மேட் அடைச்சு வச்சிருக்காங்களே அந்த இடத்துல தான் அந்த பேய் இருக்கா. உன்னை இங்க இருந்து விட்டு போறதுக்கும் எனக்கு மனசு இல்ல, எனக்கு ரொம்பவும் பயமா இருக்கு, பேயே பேய்க்கு பயப்படுது. அப்ப அந்த மெர்மேட் அதை புரிஞ்சுக்கிட்டு ஒரு விஷயத்த பண்றா, அவளுடைய முடி வந்து க்ளோ ஆக ஆரம்பிக்குது. என்னப்பா இது, சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவ கொஞ்சம் சந்தோஷப்படுறா. இப்ப என்ன பண்றான்னா மேல வந்து அந்த ஜூன் கிட்ட எல்லா டீடைல்ஸும் சொல்றான். இந்த மாதிரி அடைச்சு வச்சிருக்காங்க, பொண்ணால பாவம் நடக்கவே முடியல, எனக்கு சரியா புரியவே இல்ல, நீ தான் ஏதாவது பண்ணணும்ன்ற மாதிரி பேசிட்டே இருக்கும் போது அங்க நம்ம ஆள் மெர்மேட் என்ன பண்றாங்கன்னா அந்த ரூம்ல இருந்து தப்பிச்சு பொறுமையா படிக்கட்டு வழியா ஏறி வந்துட்டு இருக்காங்க. அடக்கவே மாட்டா போல இருக்கே, எவ்வளவு அடிச்சு தள்ளனாலும் மேல மேல வந்துட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அந்த டாக்டர் யோசிக்கிறான். இப்ப கொஞ்சம் ஃப்ரீயா விட்டுறோம். அந்த மெர்மேட் அப்படியே டிவி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க, இங்கே வந்து மிங்கிளாக ஆரம்பிச்சிடறாங்க. இவளுக்கு ஒரு பொண்ணு லிப்ஸ்டிக் எல்லாம் போட்டு விடுறா. இந்த மாதிரியே போயிட்டே இருக்கச்சு ஒரு நாள் அந்த டாக்டர் வந்து அந்த பொண்ணை செக்அப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. சோ அவங்க எல்லாம் செக்அப் பண்ணிட்டே இருக்கும் போது அந்த மெர்மேட் பொண்ணு வந்து நடக்கிறதுக்காக ட்ரை பண்றா, ஆனா முடியல, பொத்துன்னு கீழே விழுந்துறா. அதுக்கப்புறமா இந்த குழந்தைங்க எல்லாம் தத்தி தத்தி நடக்கும் தெரியுமா, அந்த மாதிரி அவன் நடக்க ஆரம்பிச்சிடறா. இந்த டாக்டர் வந்து ஏன்னா இது நாளுக்கு நாள் வந்து டெவலப் ஆயிட்டே இருக்கேன்ற மாதிரி யோசிச்சுட்டே இருக்கான். இப்போ நம்ம மெர்மேட் இந்த பொண்ணுங்க எல்லாருமே வந்து ரூம்ல ஒன்னா இருக்காங்க. அப்போ அங்க ஒரு விண்டோ இருக்கு, அந்த விண்டோ அந்த மெர்மேட் பாத்துட்டே இருக்கா. டக்குனு என்ன பண்றான்னா அந்த விண்டோவை உடைச்சிடறா. அது மட்டும் இல்லாம அது வழியா வெளியில போயிடறா. இதை பார்த்து இந்த பொண்ணுங்களும் வந்து ஏ ஜாலி ஜாலி ரொம்ப நாள் கழிச்சு வெளியில போறோம்னு சொல்லிட்டு அதுங்களும் வெளியில வந்துடுதுங்க. இதெல்லாம் கேமரால வந்துட்டு தான் இருக்கு, ஆனா வந்து இதை பார்க்காத வேற எங்கயோ பேசிட்டு இருக்கா அந்த வில்லன். அவ்வளவுதான், இந்த கேங்க கையிலேயே பிடிக்க முடியல, அவங்க பாட்டுன்னு ஓடிட்டே இருக்காங்க. எல்லாரும் ஓடி வந்து என்ன பண்றாங்கன்னா அந்த இடத்துல ஒரு சின்ன குட்டை ஒண்ணு இருக்கும், அந்த குட்டையில குளிக்கிறதுக்காக எல்லாருமே ரெடி ஆகுறாங்க. இந்த பேய் பொண்ணு நம்ம மெர்மேட விட்டு போவே மாட்டா, பக்கத்திலே இருக்கா. இப்போ ராத்திரி ஆயிடுது, அந்த மெர்மேட காட்டுறாங்க. அவன் என்ன பண்றான்னா அந்த குட்டை தண்ணியில இறங்கி ரொம்பவும் ஜாலியா அதை என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா. இங்க இந்த பொண்ணுங்களாம் அப்படியே உட்காந்து பேன் பாத்துட்டே இருக்குங்க. இங்க பாருங்க ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு, நம்ம போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கிளம்பிடுதுங்க. ஆனா நம்ம ஜூனும் அந்த பேய மட்டும் அங்கேயே இருக்காங்க. இப்போ நல்லா தூங்கி காலையில ஏஞ்சி பாக்குறா ஜூன், என்னன்னு பார்த்தா அந்த குட்டையில தண்ணியே இல்ல, வத்தி போயிருக்கு. அது மட்டும் இல்லாம மெர்மேட காணும், அந்த புது பொண்ணை காணும்னு சொல்லிட்டு இந்த ஜூன் வந்து இந்த பக்கமா அந்த பக்கமா ஓடி ஓடி ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க கண்டுபிடிக்கிறதுக்கு. அவங்க அப்படியே ஓடிட்டாங்க. இப்போ இந்த பொண்ணு இருக்கால பேய் பொண்ணு, எவ்வளவு எப்படி அப்படின்னு தேடிட்டு இப்ப எட்டி பாக்குறா. அந்த இடத்துல அந்த மெர்மேட் வந்து மயக்கமான நிலைமையில இருக்கு. அது மட்டும் இல்லாம அதோடைய கால்கள் வந்து இப்ப வந்து கடல் கண்ணியோட உருவத்துக்கே வந்தாச்சு. இப்போ இந்த பேய் வந்து கட்டி பிடிச்சி அழுவுறா, இந்த ரகசியம் தான் உங்ககிட்ட இவ்வளவு நாளா இருந்ததா அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே, எனக்கு ஒரு டவுட், ஸ்விம்மிங் பூல்லயே கடந்து அப்பயே உங்களுக்கு இந்த மாதிரி மாறல அப்படின்னு யோசிக்கும் போது அங்க வந்து குளோரின் கலந்த தண்ணி இருந்துக்கும், அதனாலதான் இது வந்து நடந்திருக்காது. இங்க இருக்கிறது வந்து இயற்கையான தண்ணி இல்லையா, அதனாலதான் இப்படி எல்லாம் இருக்கும். இப்ப அந்த பேய் பொண்ணு என்ன சொல்றானா, என்னால முடிஞ்ச உதவியை நான் உனக்கு பண்றேன், உன்னை எப்படியாவது நான் வந்து வீல் சேர் இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போயிடறேன், அங்க இருந்து நீ எப்படியாவது தப்பிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிடுறா. இப்போ இந்த டாக்டரும் அந்த வார்டனும் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து கார்ல அப்படியே போயிட்டே இருக்காங்க. அப்படி போயிட்டே இருக்கும் போது ரோட்ல பாக்குறாங்க, மெர்மேட் இருக்கால வந்து என்ன பண்றான்னா அவ பாட்டுன்னு ஒரு வீல் சேர்ல உட்காந்துட்டு அவளை தள்ளிக்கிட்டு அங்க இருந்து போயிட்டே இருக்கா. இதை பாத்துறான் அந்த டாக்டர், கொஞ்சம் கூட யோசிக்கல அப்படியே அவன் கார் எடுத்துட்டு வந்து அந்த வீல் சேர்ல இடிக்கிறான். அந்த இன்சார்ஜ் வார்டன் இருக்காங்களா, அவங்க பாத்துறாங்க என்னடா இப்படி இருக்கு உடம்பு அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம இது அந்த ஹாஸ்பிட்டல் வாசலே தான் நடக்கிறதுனால காட்ஸ கூப்பிட்டு இவளை உள்ள தூக்கிட்டு போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் கொடுத்துறாங்க. உள்ள கூட்டிட்டு போயிட்டு லேப்ல வச்சு இதுக்கு இன்ஜெக்ஷன் போடுங்க அப்படின்றத சொல்லும் போது நம்ம மெர்மேட் என்ன பண்றானா வாளாலேயே ஒரே அடி அடிக்கிறான் அந்த நர்ஸ. அப்படியே அங்க கட் பண்ணிட்டு இந்த பைத்தியக்கார லேடிஸ் எல்லாம் இருக்காங்களா அவங்களை காட்டுறாங்க. அவங்க தப்பிக்க ட்ரை பண்ணதுனால விண்டோ எல்லாம் இப்ப வந்து அடைச்சிட்டு இருக்காங்க. இப்ப அந்த பேய் பொண்ணு என்ன பண்றான்னா தயவு செய்து அவளை எதுவும் பண்ணாதீங்க, அவளை ஹர்ட் பண்ணிட்டு இருக்கான் அந்த டாக்டர், தடுங்கன்ற மாதிரி எல்லாம் பேசிட்டே இருக்கும்போது இவங்களுக்கு அந்த இன்சார்ஜுக்கு வந்து ஒரு மாதிரி ஆகுது, மைண்ட் என்னடா பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு இது பிடிக்கல, அவங்க கத்துறாங்க இதெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க போயிட்டு முதல்ல அந்த பொண்ணுங்க கூட இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க அனுப்பி வச்சிருந்தான் அந்த டாக்டர். இவங்க போயிட்டு அந்த பொண்ணு கூட தான் இருக்காங்க. அப்ப விண்டோல பாக்குறாங்க, அவன் என்ன பண்றானா அந்த மெர்மேட தனியா வெளியில எடுத்துட்டு வந்து அவனுடைய கார்ல லோட் பண்ணிக்கிறான். லோட் பண்ணி முடிச்சிட்டு அப்படியே சைக்கோத்தனமா திரும்புறான். அங்க இருந்த ஒரு காட்ஸ கையாலே அடிச்சு சாகடிக்கிறான். இப்போ என்னன்னா இவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு இல்லையா, இவனால தப்பிக்க முடியாது, அதனால இந்த ஹாஸ்பிட்டல் இருக்க எல்லாருமே கொண்டுட்டா, ஏதாவது ஃபயர் ஆக்சிடென்ட் சொல்லி சமாளிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளேயே வரான். இங்க இங்க ஒரு வார்டன் இருக்காங்க இல்லையா, இவங்க வந்து இங்க இருக்க லேடிஸ பாத்துக்கிறாங்க. வெளியில இன்னொரு ஒரு வார்டன் இருக்காங்க, அவங்களும் ஒரு பஞ்ச் ஆஃப் பீப்புளை வந்து பாத்துட்டு இருக்காங்க. இப்ப இந்த ரெண்டு கேங்குமே தெரிஞ்சு போயிடுது, இந்த மாதிரி இந்த டாக்டர் வந்து ஒரு சைக்கோ, இப்ப நம்ம எல்லாரையும் கொலை பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப அவங்க ரெண்டு பேரும் நினைச்ச மாதிரியே கண்ணில் படுறவங்களெல்லாம் சுட்டு தீக்கிறான் அந்த சைக்கோ. அது மட்டும் இல்லாம இந்த பைத்தியக்கார கும்பலை காமிச்சிட்டு இருந்தாங்களே ஃபர்ஸ்ட்ல இருந்து, அதுல இருந்து ஒரு பொண்ணு தனியா மாட்டிக்கிறா. அந்த பொண்ணை டீசர் கன்னு வச்சு ஷாக் கொடுத்து சாகடிக்கிறான். இந்த கேப்ல அந்த இன்சார்ஜ் இருக்காங்க இல்லையா,
வயசானவங்க அவங்க என்ன பண்றாங்கன்னா மீதி இருக்க பொண்ணுங்களை எல்லாம் வந்து ஒரு கார்ல ஏத்திக்கிட்டு அங்க வந்து தப்பிக்கிறாங்க. இப்ப இந்த பேய் பூனை காட்டுறாங்க, அவங்க போனா என்ன நான் உன்னை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கூடவே இருக்கா. இப்போ இந்த டாக்டர் பாக்குறான், சரி இதுங்க தப்பிச்சு போயிடுச்சுங்க நம்ம மாட்டிக்கு தான் போறோம், அதுக்கு முன்னாடி நம்ம பிளான பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மெர்மேடு இங்கே கூட்டு போயிட்டு இருக்கான். நடுவில் இந்த மெர்மேடு ஏஞ்சி அவன் மேல வாந்தி எடுக்குது ப்ளூ கலர்ல, அப்ப கூட அவன் அடங்க மாட்டான். நேரம் அவனுடைய கப்பலுக்கு போறான். அது மட்டும் இல்லாம அந்த கப்பலுக்குள்ளேயே ஒரு சீக்ரெட் பிளேஸ் இருக்கு, ஒரு பேஸ்மெண்ட் மாதிரி, அதுக்குள்ள கொண்டு போயிட்டு மெர்மேடை கட்டி போட்டுறான். இப்ப அந்த பேய் பொண்ணு அங்கதான் நின்று எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கா, யாராச்சும் காப்பாத்துக்கு வாங்கலன்ற மாதிரி. இப்போ அந்த டாக்டர் வந்து நம்ம மெர்மேட நல்லா டைட்டா கட்டி போட்டானா, இப்ப என்ன சொல்றானா, இந்த மாதிரி உன்னை நான் வந்து யாருக்கும் தெரியாம ரிசர்ச் பண்ணணும் நினைச்சேன், இப்ப எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு, கண்டிப்பா நான் சாகத்தான் போறேன், ஆனா நான் சாகிறதுக்கு முன்னாடி உன்னோட உடம்புக்குள்ள என்ன இருக்குன்னு நான் ரிசர்ச் பண்ணி பாக்கணும், ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் நிறைய பண்ணிருக்கேன், நிறைய பேர் சாகடிச்சிருக்கேன், நான் அவங்க கிட்ட எல்லாம் இல்லாத ஒரு கியூரியாசிட்டி உன்னோட உடம்புல இருக்கு, நான் அதை பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வெறித்தனமா கிட்ட வரோம். இப்போ இந்த பேய் பொண்ணு இருக்கால, அவ வந்து எப்பரா காப்பாத்துன்னு ட்ரை பண்ணிட்டே இருக்கும் போது அங்க ஒரு எலும்பு கூட பாக்குறா. அந்த எலும்பு கூட பார்த்த உடனே அந்த பேய்க்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது, பயம் ஆகுது. இப்ப வெளியில ஒரு கார் வந்து நிக்குது, யார் காருன்னு பாத்தீங்கன்னா அந்த இன்சார்ஜ், அதுக்குள்ள அந்த லேடிஸ் எல்லாம் இருக்காங்க, அவங்க எல்லாருமே வந்து நீங்க உள்ளே இருங்க, யாரும் வந்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த போட்டுக்குள்ள இந்த இன்சார்ஜ் போறாங்க. இப்போ என்னென்ன கிடைக்குதோ அவங்க தேடி இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு கன்னு கிடைக்குது, அது மட்டும் இல்லாம அவங்க ஒரு லைப்ரரி மாதிரி இருக்கு, அதுல ஒரு டைரி எடுத்து புரட்டுறாங்க. ஒரு பொண்ணை வாயை கிழிச்சு நெத்திய கிழிச்சு ரொம்பவும் கொடூரமா சாகடிச்சிருக்காங்க இவன், இது வேற யாருமே இல்ல, ஃபர்ஸ்ட் சீன்ல இருந்து ஒரு பேயை காட்டிட்டு இருக்காங்கல்ல அந்த பொண்ணு தான். அந்த பொண்ணு ஒரு எலும்பு கூட பார்த்து பயந்தால, அந்த எலும்பு கூட அவளுடையது தான். இப்போ இவங்களுக்கு ஒரு கோவம் வந்து அந்த புக்கெல்லாம் அந்த பக்கம் தள்ளி விடும் போது அந்த இடத்துல ஒரு புக்கு கீழே விழுது, அது மூலியமா அந்த சீக்ரெட் டோர் ஓப்பன் ஆகுது. இவங்க கையில ஒரு கன் இருக்கு இல்லையா, அதை எடுத்துட்டு உள்ள போறாங்க. அந்த மெர்மேடு வந்து கட்டி போடப்பட்டிருக்கா, இப்ப அந்த இடத்துல அப்படியே நின்றுட்டு இருக்கான் சைக்கோ மாதிரி. இவங்க மிரட்டுறாங்க, சுற்றுவாண்டா கிட்ட வராது அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா அவன் கிட்ட வர வர இவங்க சுடுறாங்க, ஆனா அது குறி தவறி அவனோட கையில பட்டுடுது. இப்ப பாக்குது மெர்மேடு என்ன பண்ணுதுன்னா, அவருடைய காலை பிடிச்சி ஒரு ஸ்மாக் ஒன்று போட்டு முகத்தை பிடிச்சி அப்படியே போட்டோட போட்டா அமுக்கும் போது போட் உடஞ்சி வந்த தலை அப்படியே தண்ணிக்குள்ளேயே போயிடுது. இந்த கேப்ல கார்லயே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க தெரியுமா அந்த பைத்தியங்க, அதுங்க எல்லாருமே வந்து இந்த போட்டுக்குள்ள வந்துடுதுங்க. போட்டு வெளியில லாக் ஆயிடுது, சோ இப்ப இவங்களால தப்பிக்க முடியல, கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி உள்ள வந்துட்டு இருக்கு. ஆனா இங்க இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, எங்களையாடா டார்ச்சர் பண்ணன்ற மாதிரி தூண்டிலுக்கு போடுவாங்கள முள்ளு, அதெல்லாம் அவனோட மூஞ்சில போட்டு இழுத்துட்டு இருக்காங்க. இப்ப இவங்க எல்லாருமே வந்து அந்த பேய் பொண்ணோட எலும்பு கூட பாக்குறாங்க, அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு என்ன பண்றதுன்னே புரியல, எப்படிங்க இந்த தப்பிக்க போறோம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கிறதுக்குள்ள மறுபடியும் அந்த சைக்கோ ஏஞ்சிக்கிறான். அப்போ இந்த மெர்மேட் என்ன பண்றாங்கன்னா, அவனை கீழே போட்டு உங்களுடைய வாளால அவனுடைய கழுத்தை நெரிச்சியே வந்து கொலை பண்றாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க பவரை யூஸ் பண்ணி போட்டை உடைச்சு இவங்களையும் காப்பாத்துறாங்க. சோ இவங்க எல்லாருமே வந்து ஒரு தீவுல கரை ஒதுங்குறாங்க, சோ மாறி மாறி பேசிக்கிறாங்க. இந்த மெர்மேடை எப்படி வந்து இவங்க விழுந்து விழுந்து கவனிச்சாங்களோ அதே மாதிரி வந்து அந்த மெர்மேடு வந்து ஒரு நன்றி கடன் செலுத்துது. சோ அந்த பொண்ணுக்கு லிப்ஸ்டிக் போட்டு விடுது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டே இருக்கும் போது இப்ப எல்லாருமே நம்புறாங்க. சோ இப்போ வந்து இவங்க எல்லாருமே மிஸ் பண்ண போறாங்க, ஏன்னா வந்து அந்த மெர்மேடு வந்து தான் போறதா சொல்லிட்டு அப்படியே மூவ் ஆகும் போது அந்த பேய் பொண்ணு இருக்கால அவ பாத்துட்டு வந்து நான் உன்ன ரொம்ப மிஸ் பண்ண போறேன், ஏன்னா வந்து உன்னை நான் காப்பாத்திட்டேன், இதுக்கப்புறம் நான் எப்போ உன்ன பாக்க போறேன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டே இருக்கும் போது இந்த மெர்மேடு வந்து சைன் லாங்குவேஜ்ல சில விஷயங்களை சொல்லுது, நான் எங்கேயும் போக மாட்டேன், உனக்கு தேவையானப்போ உன் பக்கத்திலே தான் நான் இருப்பேன்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம அங்கிருந்து போறதுக்கு முன்னாடி அதோட முடியில இருந்து ஒரு மாதிரி ஒலி வருது, அந்த ஒலி மூலியமா இந்த பேய் பொண்ணை இங்க இருக்கிற எல்லாருக்கும் ஒரு தடவை அது காட்டுது. இப்ப இவங்க எல்லாமே ஷாக் ஆயிராங்க, இப்ப இவ்வளவு நாளா நம்ம கூடவே இருந்திருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு. சோ இதெல்லாம் பண்ணிட்டு மெர்மேடு வந்து அங்க இருந்து பொறுமையா கடல்ல விழுந்து இவங்களுக்கு எல்லாருக்குமே டாட்டா காட்டிட்டு தப்பிக்கும் போது அந்த வார்டன் இருக்காங்கல்ல, உங்களை எல்லாருமே நான் பாத்துக்கிறேன் இனிமேன்ற மாதிரி சொல்றாங்க. சோ இங்க வந்து அந்த மெர்மேடும் வந்து சக்சஸ்ஃபுல்லா கடல்ல சேர்ந்துட்டாங்க. இப்போ கொஞ்ச நேரத்திலேயே அப்படியே கடல் மட்டத்தை காட்டுறாங்க, அதுல அந்த சொய்க்கோ வரான்டே இவனுக்கு சாவே இல்லையா அப்படின்னு நம்ம நினைச்சிட்டே இருக்கும் போது அப்படியே அவனை அடிச்சு அப்படியே கடலுக்குள்ள இழுத்துட்டு போயிடுறாங்க அந்த மெர்மேட். இப்படியாக இந்த படம் முடியுது. கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம இந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் திஸ் இஸ் யுவர் தமிழ் ஆசோ சேனல். நான் உங்கள் யாரோ அஜுன் யாரோ மீண்டும் ஒரு படத்துல சந்திக்கலாம்.